சொந்தங்களுக்கு வணக்கங்கள். இப்போ நாம் பூஜை கபோர்டு ரெடி பண்ணிட்டோம். அந்த சுவாமி படங்களுக்கு நல்லா துடைச்சிட்டு சந்தனம் குங்குமம் வச்சுருக்கேன். இப்போ இவங்களை அவங்கவுங்க இடத்துல அமர்த்திக்கலாம். இது எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரியான விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி. பெருமாள் கருப்பசாமி இவங்க இந்தந்த இடத்துல நான் பிரதிஷ்டை பண்ணதால் கரெக்டாக அங்கேயே வச்சுருக்கேன். நான் அன்னபூரணி ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் காமாட்சி அம்மன் மகாபெரியவர் நான் எப்பவுமே அன்னபூர்ணி தாயாருக்கு வந்துட்டு திருமங்கலம் சாத்தி வைப்பேன். எப்போதுமே திருமங்கலத்தினுடைய மேல் பகுதி வெளியே தெரியற மாதிரி இருக்கணும். இதில் வந்து உருக்கள் வந்து மாங்காய், கால்சவரன், வாழை சீப்பு, திருமாங்கல்யம், அதாவது இதுதான் மங்கள நான் சொல்லுவாங்க இல்லையா, திருமாங்கல்யம், லக்ஷ்மி கூட்டு, இன்னொரு கால்சவரன், இது வந்து நாணக்குழான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நாணக்குழா, இது வந்து குண்டு. திருமாங்கல்ய கயிறில் கோத்துருக்கேன். மற்றும் பாபா இது வந்து பேப்பரில் இருக்கார் இந்த பாபா, அதனால் இவருக்கு பொட்டு வச்சோம்னா ஊறிடும் அப்படின்றதுனால நான் இவருக்கு பொட்டு வைக்க மாட்டேன். இது அட்டையில் இருக்கார். இது வந்து பாபா. இப்போ வந்து நம்ம படங்கள் வந்து நாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். இதற்கு பிறகு இந்த பூஜை பொருட்கள், இந்த சங்கு, இந்த விளக்குகள், இதெல்லாம் நாம் எப்படி பண்ண போகிறோம், இந்த விக்கிரகங்கள்லாம் எப்படி வைக்க போகிறோம் அப்படின்றத அடுத்த ஷார்ட்ஸில் பார்க்கலாம்.